நற்பவி யோகி ராம் சுரத்குமார். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி குலதெய்வ அருள் பெற குலதெய்வத்தோட அனுகிரகத்தால் நம்ம வாழ்க்கையில் உயர்வதற்கு இப்படி எந்த விஷயம் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இதில் நம்ம வந்து பார்க்கக்கூடியது செய்ய வேண்டிய விஷயம் சுத்தமான விபூதி, நல்லா பழனியில் கிடைக்கக்கூடிய ஜவ்வாது போட்ட விபூதிகள் எல்லாம் இன்றைக்கி ஆன்மீக கடைகள்லேயுமே கிடைக்கிது. அந்த விபூதி வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் பன்னீர் கொஞ்சம் ஊற்றி நல்ல தரமான ரோஸ் வாட்டர் போட்டு மூணு உருண்டைகளாக உருட்டுங்க. உருட்டிட்டு அது ஒரு நல்ல ஒரு பிளேட்டில், சின்ன பிளேட்டில் அழகாக வச்சுட்டு அதற்கு சந்தன குங்குமம், அந்த மூணு உருண்டைகளுக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நின்று உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லி போற்றி சொல்லி வழிபாடு பண்ணணும். அதாவது இப்போ எனக்கு வந்து பச்சையம்மன் குலதெய்வம் அப்படிங்கிறதுனால ஓம் ஸ்ரீ பச்சையம்மன் திருவடிகளே சரணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓம் ஸ்ரீ பச்சையம்மன் பச்சையம்மனே போற்றின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நம்ம வந்து இந்த வார்த்தைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது, நமக்கும் நம்மளோட குலதெய்வத்துக்கு எவ்வளோ வந்து அந்த அன்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம குலதெய்வத்தோட பேரை 27 முறை குடும்பத்தோடு நின்று உச்சரித்து அந்த உருண்டைகளுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் தீபமும் போட்டு வழிபாடு பண்ணுங்கள். ஒவ்வொருவரும் 27 முறை இந்த மந்திரத்தை உங்கள் குலதெய்வத்தோட பேரை சொல்லணும். இது வந்து இது போல் 3 நாட்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த குலதெய்வ வழிபாட்டை மேம்படுத்தி நீங்கள் வந்து பூஜையை முடிச்சுட்டு அந்த விபூதி உருண்டை வந்து சில இடங்களில் உடஞ்சிருக்கும், சிலது அப்படியே கூட இருக்கும். அந்த எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு டெய்லி நீங்கள் வந்து நெத்திக்கு வச்சுட்டு வாங்க. அது போலவே நல்ல ஒரு பிரார்த்தனையோடு இருங்க. உங்களோட கர்மா கிளியர் ஆகிரும். உங்களுக்கு எந்த தடைகள் இருந்தாலுமே உங்கள் குலதெய்வ அருள் வந்து பலமாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு நிரந்தர வெற்றி, நீண்ட ஆயுள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதனால் தொடர்ந்து குலதெய்வத்தை பிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடையுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி.